நிபுணர் சங்க தலைவர் திரு விக்ரமன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இனிமேல் அதிக நேரம் எடுக்க வரல. ஏற்கனவே தமிழ் சினிமாவில் வந்து தயாரிப்பு நிர்வாகியாக இருந்து இயக்குநராகி சக்ஸஸ் ஆன நிறைய பேர் இருக்காங்க. அதில் என் ஞாபகத்திற்கு உடனே வரவர் வந்து பில்லா கிருஷ்ணமூர்த்தி சார். அவர் வந்து ரஜினி சார், கமல் சார்லேருந்து எல்லா டாப் ஸ்டாரையும் வச்சு படம் பண்ணி சக்ஸஸ் பண்ண ஒருத்தர். ஸோ அது மாதிரியான ஒரு முயற்சியில் அதே மாதிரி ஒரு இடத்துல தான் இப்போ பாலகிருஷ்ணனும் இருக்கார். இவர் முதல் முதல்ல என் படத்தில் தான் தயாரிப்பு நிர்வாகியாக பணியாற்றினார். என்னுடைய வானத்தை போல், உன்னை நினைத்து போன்ற ரெண்டு படங்களில் எங்கிட்ட இருந்தால் லிங்கசாமி கிட்ட போனார். அவர் நல்ல ஒரு திறமையான ஒரு நல்ல தயாரிப்பு நிர்வாகி. அது இந்த அதை தாண்டி நான் ஒரு இயக்குனராக ஒரு ரசிகனாக அந்த படத்தை பார்க்கும்பொழுது இந்த ட்ரெய்லர் லிங்கசாமி சொன்ன மாதிரி அந்த ரம்மின்ற கார்டு போட்டதே எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அதில் வந்து அந்த ட்ரெய்லர்லேயே அந்த விமானோடைய பிஜிஎம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சிம்பனி மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. ஒரு ட்ரெய்லர்னு ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுறாமல் அதுவுமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். அது ஒருவேளை படத்தில் இருக்கிற பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோரா என்னன்றது எனக்கு தெரியல. இல்லை ட்ரெய்லருக்காக பண்ணியிருக்காரு. அந்த மெனக்கடல் ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரெய்லரில் வந்த சாங் வந்து அந்த அந்த கூடைய கடு கூடலூர்னு சொல்லிட்டு ஒரு சாங் வருது, அது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படத்தில் வர மூணு சாங்லேயுமே நான் லிரிக்ஸை ரொம்ப மைனூட்டாக வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப அற்புதமான ஒரு வரிகள் அது. யுகபாரதி ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. அப்புறம் வந்து ஃபோட்டோகிராஃபி பிரேம்குமார்ன்ற அந்த கேமராமேன் சுந்தரபாண்டியன்ற ஒரு படத்தில் ஏற்கனவே நமக்கெல்லாம் அறிமுகமான ஒருத்தர். நல்ல ஃப்ரேமிங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அதே பாதாமியில் இவங்களுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி நான் ஒரு பாட்டு எடுத்திருக்கேன். அடுத்த மாதம் என் படமும் ரிலீஸ் ஆக போகுது. அதே இடத்துல இவங்களும் எடுத்திருக்காங்க. ஸோ அதில் கொஞ்சம் எனக்கு தோணாத சில ஆங்கிள்லலாம் அவங்க எடுத்திருக்காங்கன்னு பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு சின்ன காம்ப்ளெக்ஸ், அடடா இது நமக்கு தோணாமல் போச்சு அப்படின்ட்டு. அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த பாதாமியில் இருக்கிற அந்த சாங்கு. விமான் சொன்ன மாதிரி இதை கர்நாடிகலெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கான்றது ரொம்ப ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். அது இயக்குனர் பாலகிருஷ்ணனுடைய அந்த ரசனையை காட்டுகிறது. இந்த படம் நிச்சயமாக வந்து ஒரு மாபெரும் வெற்றி அடையும். ஏன்னா இதில் வந்து விஜய் சேதுபதி இருக்கார். இப்போ விஜய் சேதுபதி நடித்த படங்கள் தான் வரிசையாக கண்டினியூஸாக ஓடிக்கிட்டு இருக்கு. விஜய் சேதுபதி இந்த ஒரு நல்ல இன்னைக்கு ஒரு உயர்ந்த நிலைமையில் இருந்தாலும் அவரை நான் வந்து எனக்கு பெரிய பழக்கம் இல்லை. அவர் எனக்கு இப்போ ஒரு 6 மாதத்திற்கு முன்பு தான் ஒரு இதில் நான் சந்தித்து வரேன். பட் அவர் இருந்தாலும் இன்னும் எளிமையாகவே ரொம்ப அடக்கமாக இருக்கிறாரு. நான் வந்து எங்களுடைய இயக்குனர் சங்கத்துக்காக எஸ்ஆர்எம்கிட்ட வந்து அவங்களுடைய கல்ச்சுரல்ஸ் நேற்று இன்றைக்கி நாளைக்கு முன்னால் நடக்குது, அந்த ப்ரோக்ராமில் நீங்கள் கலந்துக்கணும், அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்கள் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க, பண்ண முடியுமான்னு கேட்டேன். அப்படி கேட்குறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை. ஏன்னா நான் விஜய் சேதுபதி வச்சு படம் இல்லை, விஜய் சேதுபதியினுடைய இந்த முன்னேற்றத்துக்கு நான் எந்த வகையிலையும் காரணம் இல்லை. ஒரு சினிமாவில் ஒரு சீனியர் டைரக்டர்ன்ற முறையில் அவர்கிட்ட நான் கேட்டேன், சார் நீங்கள் சொல்லவே வேணாம் சார், கண்டிப்பாக நான் போகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். மறுபடியும் இது ப்ராசஸ் ஆகுதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு வாரம் கழித்து விஜய் சேதுபதி நான் போருக்கா 24th எஸ்ஆர்எம் காலேஜுக்கு போகணும் அப்படின்னு. இல்லை சார், அவங்க ஸ்டூடெண்ட்ஸும் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க சார், நான் ஃபாலோ அப் தான் சார் இருக்கேன், நான் பண்ணிக்கிறேன் சார், நீங்கள் டோன்ட் வரி சார் அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு எளிமை, அந்த பணிவு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது நான் வந்து வெகு சில ஆர்டிஸ்ட்டை தான் பார்த்துருக்கேன். அது இன்றைக்கி உயர்ந்த நிலைமையில் வளர்ந்த நிலைமையில் இன்றைக்கி பரபரப்பாக இருக்கிற ஒரு விஜய் சேதுபதி அவ்வளோ சிம்பிளாக இருக்கிறான்றது உண்மையிலே ஒரு பாராட்டுக்குரிய ஒன்று. ரொம்ப அவர் தேர்ந்தெடுக்கிற படங்களும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அவர் வந்து தென்மேற்கு பருவக்காற்றிலிருந்து வரிசைக்காக நடிக்கிற எல்லா படங்களும் சரி, இடையில வந்து சுந்தரபாண்டியன்ற ஒரு படத்தில் செகண்ட் ஹீரோவாக நடிச்சிருந்தாலும் அதுலேயும் அவருடைய கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. அந்த மாதிரி அவர் நல்லா அழகாக செலக்ட் பண்ணி பண்ணுறாரு. நிச்சயமாக எல்லோரும் சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி இன்னும் அடுத்து வர சில நாட்கள்லேயே தமிழ்நாட்டில் முக்கியமான முன்னணி நட்சத்திரமாக நிச்சயமாக இருப்பார். அது ஒரு மாற்றுக்கருத்தே இல்லை. ஸோ நிச்சயமாக அந்த படம் வந்து ரம்மி வந்து எப்படி தமிழ்நாட்டில் வந்து மம்மி தெரியாதவங்க கூட இருப்பாங்க, ரம்மி தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா வந்து ஒரு படித்தவர்கள் முதல் பாமரர்கள் வரை எல்லாருமே விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு இது. எல்லாருக்குமே தெரியும் ரம்மின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விளையாட்டு. அதுக்கு புத்திசாலித்தனமும் வேணும், சாமர்த்தியமும் வேணும், ரெண்டும் பாலகிருஷ்ணன்ட்டு இருக்குது எனக்கு தெரியும். ஏன்னா அவர் என்கூட ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. புத்திசாலித்தனம் இந்த ட்ரெய்லரில் தெரியுது, சாமர்த்தியம் அவருக்கு இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த படம் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி அடையும், வெற்றி பெற எனது வாழ்த்துக்கள். கடைசியாக ஒன்று, இது ஒரு பர்சனலாக ஒரு இந்த எப்போயுமே அந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் நான் போகவே மாட்டேன். இதில் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, நடிகத்தில் சிவாஜி சார் சிலையை வந்து அந்த இடத்துலேருந்து அகற்றக்கூடணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஒரு பொது உரிமையாளர் விளக்கு போட்டிருக்காரு. அதுக்காக வந்து நாங்கள் எங்களுடைய இயக்குனர் சங்கத்தில் வந்து அது அந்த இடத்துலேருந்து அகற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் தீர்மானம் போட்டு ஒரு கையெழுத்து விட்டு நாளையிலேருந்து எல்லா இயக்குநர்கள்ட்டையும் வாங்கி போக்குவரத்து ஆணைகளுக்கு அதை நாங்கள் அனுப்பலான்ட்ருக்கோம். இது திரைத்துறையில் இருக்கிற எல்லா பிரிவினரும், நடிகர் சங்கமும் சரி, தயாரிப்பாளர் சங்கமும் சரி, விநியோகஸ்தரும் சரி, எல்லாருமே இதை வலியுறுத்தினா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் சினிமாவினுடைய ஒரு அடையாளமே வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தான்.
நம்ம யாருமே வீரபாண்டி கட்டபொம்மனை பார்த்ததில்ல, வாவுசியை பார்த்ததில்ல, சிவாஜியை பார்த்துதான் வீரபாண்டி கட்டபொம்மன் இப்படி இருந்திருப்பார் போல இருக்கு அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். சிவாஜியை பார்த்துதான் வாவுசி இப்படி வாழ்ந்திருப்பார் போல இருக்கு அப்படி நம்ம தெரிஞ்சிருக்கோம். சோ அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான கலைஞனுடைய சிலையை தயவு செய்து அகற்றாதீங்க, அது அதே இடத்துல இருக்கட்டும். அப்புறம் இதையும் தாண்டி கடைசியாக இயக்குனர் சங்கம் சார்பாக ஒரு சின்ன கோரிக்கை, இனிமேல் இயக்குனர் சங்கத்தில் உறுப்பினர் இல்லாத யாருடைய பூஜை மற்றும் ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா, பிரத்யோக காட்சி அதாவது ப்ரிவியூ ஷோ பற்ற படம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ப்ரொமோஷன்ஸ்லையும் இயக்குனர் சம்பந்தப்பட்ட உறுப்பினர்கள் யாரும், அதாவது சங்க நிர்வாகிகள் மட்டுமல்ல இந்த சங்கத்தை சார்ந்த 2556 உறுப்பினர்களும் இனிமேல் கலந்து கொள்வது இல்லை அப்படின்னு சொல்லி போன ஈசி இல்லைங்க ஈசி மீட்டிங்கில் செயற்குழு கூட்டத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கோம். அதையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா, நாங்கள் மற்ற யூனியன்கள் மாதிரி வந்து கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ண விரும்பல, நீ யார் வேணாலும் படம் பண்ணுங்க, பட் எங்கள் யூனியனில் மெம்பர் ஆகலை அப்படின்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் வரல, ஏன்னா எங்களை நீங்கள் மதிக்கலைல்ல, நாங்களும் உங்களை மதிக்க தயாராக இல்லை அப்படின்றது தான். மற்றவர்கள் மாதிரி கட்டாயமாக ஃபோர்ஸ்டாக திணிச்சு எங்கள் யூனியனில் மெம்பர் ஆகி தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயம்லாம் நாங்கள் படுத்த விரும்பலை. ஸோ இது எங்களுடைய கோரிக்கை. இதையும் வந்து இப்போ உள்ள மெம்பர் ஆகாத இயக்குநர்கள் யாராவது இருந்தால் மெம்பர் ஆகணும்னு நினைங்க, நாங்கள்லாம் வரணும்னு நினச்சா, நான் இல்லை லிங்குசாமி இல்லை யாராக இருந்தாலும் இனிமேல் வரமாட்டார்கள்ன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ரொம்ப நன்றி சார்.